ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் எட்வர்ட் ஆல்பி எழுதின ஹூ இஸ் அவ்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப் அப்படிங்கிற பிளேயுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எட்வர்ட் ஃப்ராங்க்லின் ஆல்பி, இவர் வந்து மார்ச் 12, 1928 செப்டம்பர் 16, 2016 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் பிளே ரைட். இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்லாம் பார்த்துட்டோம்னா த ஜூ ஸ்டோரி, த சாண்ட் பாக்ஸ், ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப், எ டெலிகேட் பேலன்ஸ், த்ரீ வால் விமன். ட்ராமாவுக்கு புலிஸ்தர் ப்ரைஸ் இவர் வின் பண்ணியிருக்காரு. சரி, வாங்க இப்போ இந்த ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப் அந்த பிளேயுடைய சம்மரியை பார்த்துடலாம். இந்த பிளே வந்து 1 அக்டோபர் 1962 ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 ஆக்ட் இருக்குது இந்த பிளேயில். இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, இது வந்து வால் டிஸ்னி உடைய 3 Little Pigs, அதில் இருந்து ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் த பிக் பேட் உல்ஃப் அப்படிங்கிற சாங்கை ஃபோக்கஸ் பண்ணி எட்வர்ட் ஆல்பி இந்த டைட்டில் வச்சுருப்பார். அந்த பிக் பேட் உல்ஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு பதிலாக வர்ஜீனியா உல்ஃப் அப்படிங்கிற ஃபேமஸ் இங்கிலீஷ் நாவலிஸ்டுடைய நேமை நம்ம எட்வர்ட் ஆல்பி இதில் வச்சுருக்காங்க. ஸோ வால் டிஸ்னியுடைய 3 Little Pigs வர்ற அந்த சாங் பேட்டர்ன்லேயே ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா உல்ஃப் அப்படின்னு அந்த வேர்டை மட்டும் மாற்றி இந்த பிளேயில் வர்ற மெயின் கேரக்டர்ஸ் இந்த பிளே முழுக்க அந்த பாட்டை பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கும். இந்த பிளேயில் மொத்தம் 4 கேரக்டர்ஸ் தான், ஜார்ஜ், மார்த்தா, நிக், அப்புறம் ஹனி. ஒவ்வொருத்தராக பார்த்துடலாம். ஜார்ஜ் வந்து ஒரு 46-year-old ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், நியூ இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு சின்ன காலேஜில் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப தின்னான பர்சனாலிட்டி. இவர் வந்து மார்த்தாவை கல்யாணம் பண்ணியிருப்பார். மார்த்தாவுடைய அப்பா வந்து காலேஜ் பிரசிடெண்ட். எதுக்காக மார்த்தாவுடைய ஃபாதர் வந்து ஜார்ஜை மார்த்தாவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பார் அப்படின்னா, அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கார் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜ் பிரசிடென்சியை வந்து ஜார்ஜ் எடுத்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். பட் அந்தளவுக்கு ஜார்ஜ் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சன் கிடையாது, ரொம்ப அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறவர் தான் நம்ம ஜார்ஜ். மார்த்தா வந்து ஜார்ஜுடைய கரியரை வந்து அடிக்கடி ஃபெயிலியரான கரியர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் கேரக்டர் மார்த்தா. இவங்க வந்து 52 years old விமன். மார்த்தாவுக்கும் ஜார்ஜுக்குமே 6 years டிஃப்ரென்ஸ் உண்டு. நான் ஏற்கனவே மார்த்தாவுடைய அப்பா எதுக்காக மார்த்தா வந்து ஜார்ஜுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கங்கிற இன்டென்ஷன் சொல்லிட்டேன் இல்லையா, அதனால தான் இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மார்த்தாவுக்கும் ஜார்ஜுக்கும் குழந்தைங்க கிடையாது. இவங்களுடைய அப்பா வந்து காலேஜ் பிரசிடெண்ட் இல்லையா, ஸோ இவங்களுக்குன்னு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. ஸோ இவங்க வெளியிலலாம் போய் ஒர்க் பண்ணலாம் கிடையாது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜார்ஜ் மாதிரி இவங்களும் நிறைய குடிப்பாங்க. இவங்களுக்கு நிறைய அஃபேர் உண்டு. குறிப்பாக ஜார்ஜுடைய கோஒர்க்கர்ஸ் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய மேரேஜ் வந்து ஒரு ஃபெயிலியர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாவே கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் நிக். இவர் அந்த காலேஜில் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு புதிய ப்ரொஃபஸர். 28 years தான். பட் இவருக்கு 19 years ஆஃப் ஏஜ் இருக்கும்போதே இவருடைய மாஸ்டர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டார். அதே மாதிரி காலேஜில் படிக்கும்போது பாக்ஸிங்கில் சாம்பியனாக இருந்திருக்காரு. ரொம்ப ஆம்பிஷியஸான கேரக்டர் நிக். ஜார்ஜ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருப்பார் நிக். ஏன்னா நிக் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸான கேரக்டர், பட் அவர் வந்து அப்படி கிடையாது இல்லையா. நிக் வந்து ஹனியை கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ நிக்குடைய இன்டென்ஷன் மார்த்தா கிட்டே எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கூடையும் சோஷியலைஸ் பண்ணணும், நல்லா பழகணும் அப்படின்னா தான். ஏன்னா மார்த்தாவுடைய அப்பா வந்து காலேஜ் பிரசிடென்ட் இல்லையா, ஸோ அதனால தான் தன்னாலேயே அந்த காலேஜில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க முடியும். இந்த மாதிரி கலீக்ஸ் கூட, கலீகுடைய ஒய்ஃப் கூடலாம் சோஷியலைஸ் பண்ணால் தான், குறிப்பாக மார்த்தா கூட அப்படிங்கிற மாதிரி நிக் திங்க் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் கேரக்டர் ஹனி. நிக்குடைய ஒய்ஃபு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேர்ள் தான் ஹனி. ஏன்னா இந்த பிளேயில் ஜார்ஜ் அண்ட் மார்த்தா வந்து நிறைய ஃபில்த்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் அவங்களுக்கு அது பரிச்சயமாக இருந்தாலும் கேட்குற ஹனிக்கு வந்து அது புதுசு, அதனால ரொம்ப சென்சிட்டிவாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப அஃபண்டடாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. நிக் ஹனியை மேரேஜ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, தன்னால் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் நிக் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார். பட் அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரிக்கல் ப்ரெக்னென்சி, அதை வந்து ஃபால்ஸ் ப்ரெக்னென்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்ட்ரிக்கல் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஒரு விமனுடைய பாடியில் ஒரு சில ஹார்மோன் வந்து செக்ரிகேட் ஆகி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இதை வந்து நிக் வந்து தன்னால் தான் ஹனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. லேட்டராக தான் அது தெரிய வந்திருக்கும், அது வந்து ஹிஸ்ட்ரிக்கல் ப்ரெக்னென்சினால் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது. மொத்தம் 3 ஆக்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஆக்ட் 1 டைட்டில் வந்து ஃபன் அண்ட் கேம்ஸ். ஆக்ட் 2 டைட்டில் வால்புகிஸ்நாட்,
அதே மாதிரி ஆக்ட் த்ரீக்கு வந்து த எக்ஸார்சிசம். ஆக்ட் ஒனில் 7 செக்ஷன்ஸ் இருக்குது, ஆக்ட் டூலேயும் அதே மாதிரி 7 செக்ஷன்ஸ், ஆக்ட் த்ரீயில் வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆக்ட் ஒனில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயுடைய செட்டிங் வந்து நியூ இங்கிலாண்டில் இருக்கிற அந்த காலேஜ், அதில் இருக்கிற ஒரு கேம்பஸில் உள்ள ஒரு வீடு, அதுதான் யாருன்னா ஜார்ஜ் அண்ட் மார்த்தாவுடைய ஹவுஸ். ஸோ அந்த பிளே பிகின் ஆகும்போது ஜார்ஜ் அண்ட் மார்த்தா அவங்களுடைய வீட்டுக்குள்ளே வர்றாங்க. நேற்றுனே சொன்ன மாதிரி ஜார்ஜ் வந்து ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், மார்த்தா அவங்களுடைய ஒய்ஃப். அப்படி உள்ளே வரும்பொழுதே மார்த்தா வந்து ஜார்ஜை திட்டிக்கிட்டே தான் வர்றாங்க, கிளக் டம்பல் அப்படிலாம் சொல்லிட்டு தான் வர்றாங்க. ஸோ அவங்களுடைய கான்வர்சேஷன்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம மார்த்தாவுடைய அப்பா வந்து காலேஜ் பிரசிடென்ட் சொன்ன இல்லையா, அவர் வந்து ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பார்ட்டி முடிச்சுட்டு தான் தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மார்த்தா வந்து அந்த காலேஜில் புதுசாக வந்திருக்கிற ஒரு யங் கப்பிளில் தன்னுடைய வீட்டுக்கு ட்ரிங்க் குடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ட்ரிங்க்குக்காக வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த விஷயம் வந்து ஜார்ஜுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி இப்போ டைம் வந்து 2 AM. பட் மார்த்தா அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கூப்பிட்டுருக்க, நான் இன்வைட் பண்ணியிருக்க அந்த மேன் வந்து ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு இருப்பார், அவர் வந்து மேக்ஸ் டீச் பண்ணுறாரு, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மார்த்தா வந்து ஜார்ஜ் கிட்ட கன்சல்ட் பண்ணாமலே அவங்கள இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இமீடியட்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்டை, ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப் அப்படின்னு. அகெயின் மார்த்தா வந்து ஜார்ஜ் கிட்ட என்னோடய ட்ரிங்கில் நிறைய ஐஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டோர்பெல் ரிங் ஆகுது, ஜார்ஜ் வந்து மார்த்தா கிட்ட அலர்ட் பண்ணுறாங்க, கிட்ட பற்றி ஒரு விஷயம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொன்னது தான். அதுக்கு அவங்க ஆர்கியூ பண்ண தான் செய்கிறாங்களே தவிர ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நான் பேச தான் செய்வேன், அதெல்லாம் நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டோர்பெல்லை அடித்தது யார் அப்படின்னா நிக் அண்ட் ஹனி தான். அவங்களுக்கு வந்து ஜார்ஜ் அண்ட் மார்த்தா வந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருது. ஸோ நிக் அண்ட் ஹனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டைமில் நம்ம வந்திருக்கக்கூடாது போல்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஜார்ஜ் வந்து நிக் அண்ட் ஹனியை கிட்ஸ் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு எல்லோரும் உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜார்ஜ் வந்து மார்த்தாவுக்கு ரப்பிங் ஆல்கஹால் கொடுக்குறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே அகெயின் ஜார்ஜ் அண்ட் மார்த்தா ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப் அப்படிங்கிற பாட்டை பாடுறாங்க. ஸோ அந்த சாங்லே ஹனியும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா கொடுத்த, அதாவது மார்த்தாவுடைய அப்பா கொடுத்த அந்த பார்ட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த கான்வர்சேஷனில் ஜார்ஜ் வந்து நிக்கை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வருது. உடனே மார்த்தா வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது நிக்குமே இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது போல்க, நம்மளும் ஹனியும் கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே ஜார்ஜ் வந்து நானும் மார்த்தாவும் இந்த மாதிரி தான் பேசிக்குவோம், ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இரிட்டேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக் அண்ட் ஹனியை பற்றி ஜார்ஜ் சொல்லிடுறாரு. இப்போ நிக் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார், தான் வந்து 28 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னும், ஹனி வந்து 26 அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜ் வந்து ரொம்ப அட்மயர் பண்ணுறாரு, நிக் வந்து இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு, மோர் ஓவர் இந்த டீச்சிங் பொசிஷனுக்கு வந்திருக்காரு, மார்த்தா வந்து அவங்கள வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸர்னு திங்க் பண்ணாங்க இல்லையா, பட் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பயாலஜி ப்ரொஃபஸர். அகெயின் ஜார்ஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிக் அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த பீப்புள் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸை வச்சு ட்ரபிள் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவரை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்கிறாரு ஜார்ஜ் வந்து, இந்த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அதாவது World War II டைம்லேருந்து இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா மித்த பீப்புள் எல்லாம் ஃபைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கூட இந்த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணது நான் தான் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. உடனே ஜார்ஜ் வந்து நிக்கு கிட்ட கேட்குறாரு, எத்தனை குழந்தைங்க நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்களும் ஹனியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிக் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் நாங்கள் பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் வந்து அந்த காலேஜ் டவுனை வந்து நியூ கார்த்தேஜ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மோரோவர் லிட்ரேச்சர்லேருந்து ஒரு 3 செட்டிங்கை அந்த பிளேஸ்க்கு ஈக்குவலேட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா இலிரியா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அதாவது வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய 12th Night அப்படிங்கிற பிளேயில் உள்ள செட்டிங் உண்டு. ஃப்ரெஞ்ச் நோபல் ப்ரைஸ் வின்னரான அனட்டோல் ஃப்ரான்ஸ் சொன்ன பென்குயின் ஐலாண்ட் அப்படிங்கிற செட்டிங் மாதிரினும், பைபிளில் சொல்லப்பட்டிருக்க கொமோரா அப்படிங்கிற சிட்டி மாதிரி இந்த காலேஜ் டவுன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லிட்ரரி செட்டிங்ஸை எக்ஸாம்பிளாக கோட் பண்ணுறாரு ஜார்ஜ். இப்போ ஜார்ஜ் வந்து ஹனியை வந்து ஸ்லிம் ஹிப்டு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மீன்வைல் மார்த்தா வந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அப்ஸ்டர்ஸ் போகிறாங்க. அப்போ ஹனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்த்தா என்ட சொல்லியிருக்காங்க மார்த்தாவுக்கும் ஜார்ஜுக்கும் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து நாளைக்கு 21 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. இப்போ மார்த்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு, ஒரு செக்ஸி அவுட்ஃபிட் அவங்க வேர் பண்ணியிருக்காங்க, நிக் கூட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்த்தா வந்து நிக் அண்ட் ஹனி கிட்ட வந்து ஜார்ஜ் அவருடைய காலேஜ் டேஸில் பாக்ஸிங்லலாம் இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. இமீடியட்டாக ஜார்ஜ் வந்து ஒரு ரைஃபிள் எடுத்து மார்த்தாவை ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணுறாங்க. ஸோ ஜார்ஜுடைய இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸை பார்த்து மார்த்தாவே அப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க.
இப்போ கான்வர்சேஷனில் அகெயின் ஜார்ஜுக்கும் மார்த்தாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஏன்னா நிக்கு வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லி மார்த்தா சொன்னாங்க இல்லையா, அதை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஹனி வந்து மார்த்தா கிட்ட உங்களுடைய பையன் எங்கன்னு கேட்கும்போது அவங்கள பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ மார்த்தா வந்து அவங்க அப்பாவுக்கும் ஜார்ஜுக்கும் செட்டே ஆகாதுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் மார்த்தாவும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகணுங்கிறத சொல்கிறாங்க. இப்போ மார்த்தா வந்து நிக் அண்ட் ஹனி கிட்ட மார்த்தா வந்து 6 இயர்ஸ் ஜார்ஜை விட ஓல்டர் ஆனவங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து லீடர் மாதிரி இருப்பாங்க நான் இமேஜின் பண்ணி வந்தேன், பட் அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க, என்னோட இமேஜினேஷனுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் தான் ஜார்ஜ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறாங்க. இதை கேட்கும்போது ஜார்ஜ் வந்து அங்கே இருக்கிற லிக்கர் பாட்டிலில் ஒரு பாட்டில் எடுத்து உடச்சிட்றாங்க கோவத்தில். இதை பார்த்தோன்னே அகெயின் மார்த்தா வந்து திட்டுறாங்க, என்னென்னா ஜார்ஜுடைய சேலரி அந்த லிக்கர் பாட்டிலோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், அதை போய் உடச்சிட்டி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்னதான் மார்த்தா திட்டினாலும் இப்போ ஜார்ஜ் அகெயின் ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா உல்ஃப் அப்படிங்கிற பாட்டை பாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த ஆக்ட் ஒன் எப்படி முடியுது அப்படின்னா எல்லாருமே ட்ரிங்க் பண்ணாங்க இல்லையா, அதில் ஹனி வந்து பாத்ரூமில் போய் வாமிட் பண்ணுற மாதிரி ஆக்ட் ஒன் முடியுது. ஆக்ட் டூ வால்புர்கிஸ் நாட், இதை வந்து வால்புர்கிஸ் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. செயின்ட் வால்புர்காவுடைய கேனனைசேஷனை கமெமரேட் பண்ணுற விதமாக இந்த ஃபீஸ்ட்டை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆன்வல் விச்சஸுடைய மீட்டிங்காகவும் இந்த வால்புர்கிஸ் நட் செலிப்ரேட் பண்ணப்படுது. அதாவது விச் கிராஃப்ட்லேருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த செயின்ட் வால்புர்க்னா அவங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட், அந்த கான்செப்டை தான் ஆக்ட் டூ உடைய டைட்டிலாக நம்ம ஆல்பி வச்சுருக்காரு. ஸோ ஆக்ட் டூ உடைய பிகினிங்கில் ஜார்ஜ் மட்டும் ஸ்டேஜில் இருக்காரு, நிக்கு அவர் கூட ஜாயின் பண்ணுறாரு, ஏன்னா அவருடைய ஒய்ஃபான ஹனி வந்து பாத்ரூமில் வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிக் சொல்கிறாரு இந்த மாதிரி ஹனி வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ ஜார்ஜ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நிக்கு கிட்ட, இந்த மாதிரி மார்த்தா என்னை எப்படி திட்டுவா, இதெல்லாம் எங்களுக்குலாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நிக் வந்து ஃபீல் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நாங்கள் எதுக்கு ஓடலை அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு என்ன தோணுது நிக்குக்கு அப்படின்னா, ஜார்ஜும் பர்ஃபெக்டாக மார்த்தாவுடைய வேர்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாரு, மார்த்தா வந்து கோபப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலும் இவரும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிக் வந்து ஜார்ஜ் கிட்ட சொல்கிறாங்க, நான் ஏன் ஹனியை மேரேஜ் பண்ணேன் அப்படின்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறத நினச்சேன், பட் லேட்டராக தான் தெரிய வந்தது அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரிக்கல் ப்ரெக்னென்சி, அது வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி அப்படின்னும். இப்போ ஜார்ஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ப்ரீப் ஸ்கூலில் இருக்கும்போது நானும் என்னுடைய கிளாஸ்மேட்ஸும் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற பார்க்கெலாம் போயிருக்கோம், அது எல்லாமே அப்போ இல்லீகல் தான், பட் நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பாய்ஸில் ஒருத்தன் 15 இயர்ஸ் ஓல்டு இருக்கும், ஆக்சிடென்டலாக கன்னை வச்சு அவங்களுடைய அம்மாவை வந்து கொண்டுட்டான் சுட்டுட்டான், இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எதுக்கு அந்த விஷயத்த நான் ரீகால் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பையன் வந்து அந்த பாரில் வந்து பர்கின் ஆர்டர் பண்ணி குடித்தான், பர்பான் அப்படிங்கிறது போல பர்கின் அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணி குடித்தது எங்களுக்கு ரொம்ப அம்யூசிங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் கேங்கில் இருந்து ஒரு பையனுடைய அப்பா வந்து கேங்ஸ்டர், ஸோ இந்த மாதிரி டேஸ் எல்லாமே என்னோடய யங் டேஸில் இருந்தது, அதெல்லாம் ஒரு கிராண்டஸ்ட் டே அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாரு. அதே பையன் வந்து சம்மர் டைமில் லேர்னர் பர்மிட் மட்டும் வாங்கிட்டு டிரைவிங் ஓட்டும்போது ட்ரீயில் மோதிட்டான், அப்போ வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பைத்திய மாதிரியே ஆயிட்டான், அதனால அவனை தூக்கி அசைலமில் போட்டாங்க, இது வந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு இது நடந்தது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாரு. இப்போ ஜார்ஜும் நிக்கும் அவங்களோட வைஃப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஜார்ஜ் சொல்கிறாங்க மார்த்தா வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் வந்து மார்த்தாவை சைக்ளோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்ளோப்ஸ் அப்படிங்கிறது மித்திக்கல் ஒன் ஐட் ஏன்ஷியன்ட் க்ரீக் மான்ஸ்டர். அதே மாதிரி சன்னை வந்து பீன் பேக் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இப்போ மார்த்தா கிச்சன்லேருந்து சவுண்டு வருது, அவங்க வந்து காஃபி மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ஜார்ஜை கூப்பிடுறாங்க, இங்கே ரொம்ப மெஸ்ஸாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜார்ஜ் வந்து நிக்கிட்ட சொல்கிறாரு, 30 வருஷமாக இப்படி மெஸ்ஸாக தான் இருக்குது, அதையே நான் க்ளீன் பண்ண இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நிக் வந்து ஹனி வந்து ஒரு வெல்த்தி ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு ஜார்ஜ் கிட்ட சொல்கிறாங்க. நிக்கும் ஹனியும் யங் டேஸ்லேருந்தே தெரியும் அப்படின்னும், நாங்கள் டாக்டர் விளையாட்டுலாம் விளையாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிக்கு வந்து கிளியராக சொல்லிடுறாரு, இவன் மேலே எனக்கு லவ்லாம் கிடையாது, நிக்குடைய அப்பா வந்து சாரி ஹனி மேலே எனக்கு லவ்லாம் கிடையாது, எதுக்குள்ள மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஹனியுடைய அப்பா வந்து ஒரு ப்ரீச்சர், ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணுவார், அவர்கிட்ட நிறைய பணம் உண்டு, நிறைய வெல்த் இருந்ததுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹனி நிறைய குடிச்சிருக்கனால ஜார்ஜ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஸோ ஜார்ஜ் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டும் போது ஜார்ஜ் என்ன சொல்கிறாங்க, ஹம் த ஹோஸ்டஸ் அப்படிங்கிற கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது நிக்கு வந்து ஹனிக்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ ஜார்ஜ் வந்து நிக்கி கிட்ட நான் வந்து ஒரு நாவல் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மார்த்தாவுக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு. அதனோட அது எதை பற்றினது அப்படின்னா, மிட்வெஸ்ட்லேருந்து வந்த ஒரு நைஸ் கப்பலை பற்றினது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நிக் அண்ட் ஹனி, அது கூட ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளை பற்றி தான் இவர் கதை எழுதுகிறாரா, நம்மளை பற்றின கதையை தான் இவர் சொல்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்ச ஹனி வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஏன்னா இப்போ ஹனிக்கு தெரிய வருது, நிக் சொல்லி தான் எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது தான் ப்ரெக்னென்ட் ஆகலை, ஆகாமலே இவரை கல்யாணம் பண்ணிட்டேங்கிற விஷயம்லாம் நிக் சொல்லி தான் ஜார்ஜுக்கு தெரிய வந்திருக்கு போலக்கன்னு நினைக்கிறாங்க. அகெயின் ஹனி வந்து பாத்ரூம் போய் வாமிட் எடுக்கிறாங்க. இப்போ கூட நிக்கும் போயிடுறாரு. அகெயின் மார்த்தாவுக்கும் ஜார்ஜுக்கும் ஃபைட் நடக்குது, அந்த வேர்ட் ஃபைட்டை. இப்போ மார்த்தாவும் நிக்கும் க்ளோஸாக டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ ஜார்ஜ் வந்து இன்னொரு ஒரு கேம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு டைட்டில் வந்து கெட் த கெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய செகண்ட் நாவலுடைய பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு நிக் அண்ட் ஹனி மேரேஜில் நடந்த பிளாட்டை சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாரு, அந்த ஃபால்ஸ் ப்ரெக்னென்சியை வச்சு. இதை கேட்டோடனே ஹனி அகெயின் வாமிட் பண்ண போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஜார்ஜ் வந்து கொஞ்சம் ஐஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த கேப்பில் வந்து மார்த்தா வந்து நிக்கை வந்து செடியூஸ் பண்ணுறாங்க, அவங்கள கிஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஆக்ட் முடிவில் வந்து நம்ம மார்த்தாவும் நிக்கும் க்ளோஸாக அப்ஸ்டாஸ் நோக்கி நடந்து போகும்போது ஜார்ஜ் வந்து அந்த புக்கை தூக்கி டோரில் வீசிட்டு எப்படி சொல்லி இதை ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு ஒரு பிளான் வருது. என்ன அப்படின்னா, அவங்களோட சன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்போ ஆக்ட் த்ரீயில் வந்து மார்த்தா மட்டும் ஸ்டேஜில் இருக்காங்க, ஜார்ஜ் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஸ்னாப் ட்ராகன்ஸ் கையில் வச்சுருக்காரு. அகெயின் ஜார்ஜுக்கும் மார்த்தாவுக்கும் ஆர்கியூமெண்ட் வருது. மார்த்தா வந்து நிக்கை இன்சல்ட் பண்ணுறாங்க, நீ வந்து நிறைய குடிச்சிருக்க. இப்போ உள்ளே வந்த ஜார்ஜ் வந்து ஃபைனல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதோட நேம் வந்து பிரிங்கிங் அப் பேபி. ஜார்ஜும் மார்த்தாவும் அவங்களோட சன்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஜார்ஜ் வந்து இறந்ததுக்காக சில லாட்டின் ப்ரேயர்ஸ் சொல்கிறாங்க. அகெயின் ஜார்ஜ் வந்து மார்த்தா கிட்டே எனக்கு வந்து ஒரு டெலகிராம் வந்திருக்கு, அதில் வந்து தன்னுடைய பையன் வந்து டிரைவிங் பண்ணும்போது, அதை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. பட் நிக் அண்ட் ஹனிக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஜார்ஜ் அண்ட் மார்த்தாவுக்கு பையன் கிடையாது அப்படின்னும், அந்த கதை வந்து ஒரு ஃபிக்ஷன் தான். அதை புரிஞ்ச நிக் அண்ட் ஹனி அந்த பிளேஸை விட்டு கிளம்புறாங்க. ஜார்ஜ் அகெயின் ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப் அப்படிங்கிற சாங் பாடுறாங்க. அதுக்கு மார்த்தா வந்து ஜார்ஜ் தான் நான் லவ் பண்ணுற ஒன் அண்ட் ஒன்லி மேன் அப்படின்னு சொல்லி இந்த பிளே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த பிளேயில் இந்த ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப் அப்படிங்கிற வேர்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து என்னென்னா அவங்களோட ஃபியர் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த கப்பல் மார்த்தா அண்ட் ஜார்ஜ் அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த ஃபியரை தான் ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப் அப்படிங்கிற சாங் பாடி அவங்க ஓவர்கம் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிளேயோடைய முடிவில் கூட ஜார்ஜ் வந்து ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப் அப்படின்னு மார்த்தாவை பார்த்து பாடும் பொழுது அதுக்கு இவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தான் ஜார்ஜ், நான் தான் அதை பற்றி பயப்படுறவன் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இந்த பிளே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப் அப்படிங்கிற இந்த எட்வர்ட் ஆல்பியுடைய பிளே வந்து ஒரு ட்ரூ இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் ஆல்பி தன்னுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மார்த்தா அண்ட் ஜார்ஜுங்கிற கேரக்டர்ஸ் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மேரேஜ் ஆன ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நியூயார்க்கில் இருக்கிற வில்லார்ட் மாஸ் அப்புறம் மேரி மென்கன் இவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை தான் நான் பிளே எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு. இதான் இந்த பிளேயோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.